வணக்கம். வேர்ல்ட் இன்றுக்காக நான்டோனிட்டா. இஸ்ரேலில் ஒரு உள்நாட்டு யுத்தம் தொடங்கும் என்று ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா கனவு கூட காண வேண்டாம் என்று கூறியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு. அவர் மேலும் தெரிவித்த போது, இஸ்ரேலுக்குள் நீதித்துறை சீர்திருத்தம் தொடர்பான போராட்டங்கள் இப்போது நடைபெறுகின்றன என்பது உண்மைதான். ஆனால் போராட்டம் நடத்துபவர்களும் அரசாங்கமும் சகோதரர்கள் என்ற விஷயத்தை ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புரிந்து கொள்ள வேண்டும். இது எமக்கிடையே ஏற்பட்டுள்ள ஒரு கொள்கை முரண்பாடு. நாட்டு நலன் என்று வரும்போது சகோதரர்கள் ஒன்றிணைந்து விடுவோம் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லெபனானை தளமாக கொண்டு இயங்கும் ஹெஸ்பொல்லா இயக்கத்தில் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா நேற்று வெளியிட்ட காணொலி அறிக்கை ஒன்றில், இஸ்ரேல் என்ற நாட்டை நாம் அழிக்க தேவையில்லை, அந்த நாட்டுக்குள் இப்போது மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்க தொடங்கியுள்ளன, அரசுக்கு எதிரான அந்த போராட்டங்கள் பெரிய அளவில் நடைபெறுகின்றன, அதன் முடிவாக இஸ்ரேலிய அரசை இஸ்ரேலிய மக்களை அழித்து விடுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அதற்கு பதில் கொடுத்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, தீவிரவாதத்தை நம்பும் ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளருக்கு புரியாத ஒரு விஷயமும் உள்ளது. அதற்கு பெயர் ஜனநாயகம். ஜனநாயகம் உள்ள ஒரு நாட்டில் எப்போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எதிரான கருத்துக்களும் இருக்கும். அந்த கருத்துக்களும் ஜனநாயகத்தில் வரவேற்கப்படுகின்றன. அந்த கருத்துக்களை சொல்வதற்கு போராட்டங்களும் இருக்கும். போராட்டங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். அது தொடர்பாக ஒப்பந்தங்களும் ஏற்படும். அப்படியான ஒரு ஜனநாயக நாட்டில்தான் நாம் வசிக்கின்றோம். இவையெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டின் வளமையான நடைமுறைகள் என்றும் தெரிவித்தார். எமது நாட்டில் ஜனநாயகம் தொடர்பான போராட்டங்கள் நடக்கும். அதே நேரத்தில் எதிரிகளை எதிர்கொள்வது என்று வரும்போது, இஸ்ரேலியர்கள் அனைவரும் தோளோடு தோல் நின்று எதிரிகளை எதிர்ப்பார்கள். ஹெஸ்பொல்லா இயக்கம் எம் மீது போர் தொடுத்தால் இஸ்ரேலிய மக்களின் ஒற்றுமையான எதிர்ப்பை அவர்கள் காண முடியும் என்றும் தெரிவித்தார். வளைகுடா கடல் பகுதியில் இஸ்ரேலிய எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, இரானிய இராணுவத்தால் அனுப்பப்பட்ட ஆளற்ற விமானம் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல் அது, இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஈரான் சிவிலியன் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றது, ஈரானிய இலக்குகள் மீது நாம் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளோம், ஆனால் எந்த ஒரு தாக்குதலும் சிவிலியன் இலக்குகள் மீது நடத்தப்படவில்லை, அதில் நமக்கு நம்பிக்கையும் கிடையாது. இராணுவ ரீதியாக இஸ்ரேலை எதிர்கொள்ள முடியாத ஈரானிய இராணுவம் சிவிலியன் இலக்குகளை தேடி தாக்குதல்களை நடத்துகின்றது. அதற்கு எப்படியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எமது பதிலடியை ஈரான் மிக விரைவில் பார்க்கும். ஹெஸ்பொல்லா இயக்கம் உட்பட இஸ்ரேலை எதிர்க்கும் அனைத்து தரப்பினருக்கும் ஈரான் ஆயுதங்களை கொடுப்பதும் நமக்கு தெரியும். அந்த ஆயுத வழங்கல்களை எப்படி நிறுத்துவது என்பது நமக்கு மிக மிக நன்றாகவே தெரியும் என்று கூறினார். வளைகுடா கடல் பகுதியில் இஸ்ரேலிய எண்ணெய் கப்பல் மீது நடந்த தாக்குதல் பற்றிய தகவலை வெளியிட்டுள்ள பிரிட்டிஷ் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் அம்ப்ரே இன்டெலிஜென்ஸ், வளைகுடா கடலில் தாக்கப்பட்டது ஒரு கப்பல் அல்ல, மொத்தம் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டன. அதில் 2 கப்பல்கள் இஸ்ரேலிய கப்பல்கள், ஒரு கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல் என்று அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது.